எல்லாருக்கும் வணக்கம். ஹோம் டியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு பதிவு வந்து நிறைய பேர் புலம்புறாங்க, நான் வந்து சாமி கும்பிட்றேன், நான் இந்த பாவம் பண்ணுறேன், ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம், எங்களை சாமி கண்டுக்கவே மாட்டேங்குது, ஆனால் யாரோ என்னென்னமோ பாவம்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் ஏமாத்துறாங்க, சொத்தை ஏமாத்துறாங்க, திருடுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, கொலை பண்ணுறாங்க, அவங்களாம் வந்து நல்ல வசதி வாழ்க்கையாக வாழ்கிறாங்க, ஆனால் நாங்கள் அவ்வளோவா எந்த பாவமும் செய்யலை, ஆனால் நாங்கள் ஏன் கஷ்டப்படணும்னு புலம்புறவங்களா? நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் புலம்ப மாட்டீங்க. இதுக்கு ஒரு கதை இருக்குது. ஒரு பக்தன் வந்து டெய்லி வந்து அவனோட வேலைகளை பார்த்துட்டு சாமி கும்பிட்றான், டெய்லி அவனால் முடிஞ்சதை சாமி கும்பிட்டு அவன் வந்து அவன் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் இன்னொருத்தன் எதிர் வீட்டில் வந்து அவன் வந்து சரியான சொத்துக்களை ஏமாத்திட்டு அடுத்தவங்களை வந்து துன்புறுத்தி அடுத்தவங்க சொத்தை பறிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து இருக்கிறான். அவன் வந்து நல்லா பார்த்திங்கன்னா நல்லா வசதியாக வாழ்கிறான், சுகபோகமாக வாழ்கிறான், ஆனால் வந்து இவன் வந்து எந்த பாவமே பண்ணலை, ஆனால் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கான், டெய்லி கோயிலுக்கு போகிறான், ஆனால் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான். அப்போ வந்து இவன் அவனுக்கே அழுத்து போயிடுச்சு, என்னடா நம்ம மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம், நம்ம சாமியெல்லாம் கும்பிட்றோம், நம்ம எந்த பாவமும் பண்ணலை, ஆனால் அவன் வந்து என்னென்னமோ பாவம் பண்ணுறான், அடுத்தவன் சொத்தை ஏமாத்துறான், அடுத்தவனை வந்து இது பண்ணி சம்பாதிக்கிறான், அவன் மட்டும் நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வேதனையின் உச்சிக்கே போய் சாமியை திட்ட ஆரம்பிச்சிட்டான். ஒரு சமயத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், சாமியை போட்டு திட்டிகிட்டு இருக்கான், உனக்கு கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, நீ வந்து இப்படி வந்து எங்களை மட்டும் கஷ்டப்படுத்துகிறான், எங்களை மட்டும் கஷ்டப்படுத்துகிற, நாங்கள் உன்னைக்கு என்ன பண்ணோம், நான் உன்னை டெய்லி கும்பிட்டுக்கிட்டு தானே இருக்கேன், அந்த எதிர் வீட்டில் இருக்கிறவன் எல்லா பாவமும் பண்ணுறான், சொத்தை ஏமாத்துறான், எல்லாரையும் துன்புறுத்துறான், என்னென்னமோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவான். அப்போது சாமி வந்து அந்த நேரத்தில் வந்து அவன் முன்னாடி வந்து நிற்கும். உடனே இவனுக்கு ஒன்றும் கையும் ஓடாது, கடவுளே வந்துட்டியா, நான் கேட்குறதுக்கு நீ வந்து பதில் சொல்லு, ஏன் நான் வந்து இப்படி கஷ்டப்பட்டுருக்கேன், அவன் வந்து நல்லா வசதியாக இருக்கான் அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்து கடவுள் சிரிச்சுட்டு சொன்னார், பக்தா நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேளு, இந்த மாதிரி வந்து அவன் வந்து போன பிறவியில் வந்து அவன் நல்லவன், அவன் வந்து நிறைய தானம் தர்மம் நல்லதையே செஞ்சுருந்தான், அதனால் வந்து அவனுக்கு வந்து லக்ஷ்மியின் கடாட்சம் கிடைச்சனால அவன் இந்த ஜென்மத்தில் வந்து செல்வ செழிப்போடு இருக்கிறான், நீ வந்து போன பிறவியில் பாவத்தை பண்ணிட்ட, அதனால தான் நீ இந்த பிறவியில் வந்து கஷ்டப்படுற, நீ வந்து பணத்துக்கும் சுகபோகத்துக்கும் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்கிறாரு. பக்தா எல்லாமே விதிப்படி தான் நடக்குது, அவன் வந்து நல்லா வசதியாக வாழ்கிறான்னா அவனுக்கு விதித்த விதி, நீ வந்து கஷ்டப்படணும்னு இருக்கு உனக்கு அந்த விதி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் வந்து உன்னை சாமி கும்பிட்றேன், இதெல்லாம் பண்ணுறேன், எனக்கு வந்து அந்த விதி அதெல்லாம் உண்டு தான், உனக்கு நீ சாமி கும்பிட்ற பலன் உனக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை, அப்போ ஏன் கடவுளை நான் இப்போ கஷ்டப்பட்டு இருக்கேன், அவன் நல்ல திருடுறான், கொள்ளையடிக்கிறான், எல்லாரையும் சுற்றி ஏமாத்துறான், அவன் நல்லா இருக்கான், அது வந்து அது அப்போ கேட்குறாரு. அப்போ நாங்கள் இதுக்கு வந்து ஒரு இதுவே இல்லையா, நாங்கள் இப்போ இப்படி தான் கஷ்டப்படணுமா? ஆமாம், நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சரி, அவன் வந்து கொலை பண்ணுறான், திருடுறான், மருத்துவம் சுத்தையே மாத்திரம், அவன் வந்து நல்லபடியாக இருக்கானே இப்போது, நான் கஷ்டப்பட்டுட்டு போகிறேன், அவன் இருக்கானுன்னு. அப்போ கடவுள் சொல்லுது, நான் அவனோட புண்ணியம் வந்து என்னைக்கு ஒரு திராசில் வந்து ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் புண்ணியம், அவன் செய்த புண்ணியம் இப்போ அவனை காத்து கொண்டிருக்கிறது, அவனோட புண்ணியம் என்னைக்கு கரைஞ்சு பாவம் அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான் அது என்னைக்கு மேலே தூக்குதோ அந்த திராசில், புண்ணியம் கீழே இறங்கி அவன் டம்முன்னு விழுந்துருவான் ஒரு நாளைக்கு, அன்னைக்கு தான் நான் வந்து அவனை வந்து நான் இது பண்ண முடியும், அது வரைக்கும் அவன் புண்ணியம் அவனை காப்பாற்றும், அந்த பாவத்துக்குரிய தண்டனையை என்னால் கொடுக்க முடியாது, இப்போ நீ வந்து ஏற்கனவே செஞ்ச பாவத்தின் பலனாக நீ வந்து கஷ்டப்படுற, நீ இப்போ நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்க, சாமி கும்பிட்ற, எல்லாமே உனக்கு புண்ணியமாக சேர்ந்து பின்னாடி உனக்கு புண்ணியமாக காப்பாற்றப்படும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அப்போ தான் அவனுக்கு என்னன்னு புரிஞ்சிச்சு, ஆஹா, அப்போ வந்து அவன் செஞ்ச புண்ணியந்தான் அப்போ இப்போ வசதியாக இருக்கான், அவன் இப்போ பாவத்தை செஞ்சுக்கிட்டே வரானால எவ்வளோ பாவம் செய்கிறானோ அவ்வளோக்கு அவ்வளோ அவன் புண்ணியம் கரைஞ்சிக்கிட்டே போயிடும்னு கடவுள் சொல்கிறாரு. அதே மாதிரி இவன் எவ்வளோக்கு எவ்வளோ புண்ணியம் செய்கிறானோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து இவனோட பாவங்கள் வந்து தொலைந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகுதுன்னு கடவுள் சொல்கிறாரு. நான் வந்து கடைசியில் வந்து காப்பாற்றுவேன், ஆனால் வந்து அவனை வந்து நான் காப்பாற்ற மாட்டேன், ஏன்னா அவன் வந்து
அவன் செஞ்ச புண்ணியத்தெல்லாம் இந்த பாவம் பண்ணி பண்ணி கரைச்சிக்கிட்டு இருக்கான். அவனோட புண்ணியம் வந்து கரைஞ்சி போயிடும், அவனோட பாவ மூட்டை வந்து அதிகமாக சேர்ந்துடும். அப்போதைக்கு அவனை என்னால் நான் காப்பாற்றவே முடியாது, அவன் வந்து கண்டிப்பாக தண்டிக்கப்படுவான், அவன் கஷ்டப்படுவான். அது கூடிய சீக்கிரமே நடக்கும். நீ பக்தா, நீ இதை நினைத்து வருந்தாதே, இது ஓம் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலனே நீ இப்போ வந்து அனுபவிச்சுருக்க. இதுவும் கொஞ்ச காலத்துலதே நீ மறைஞ்சிரும், எவ்வளோக்கெவ்வளோ நீ புண்ணியம் பண்ணுறியோ அவ்வளோக்கெவ்வளோ மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பிரகலாதனை வந்து நரசிம்மர் வந்து இப்படி தான் கொஞ்ச நாள் அப்பா கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவனுக்கு எப்போ தேவையோ அந்த நேரத்தில் வந்து தூணை பிளந்துக்கிட்டு அவருக்கு வந்து உதவி செஞ்சார். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு எப்போ தேவையோ அந்த நேரத்தில் வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணும். நம்ம இப்படி புலம்பவே தேவையில்லை. கெட்டவர்களை வந்து ஆண்டவன் வந்து கை தூக்கவே மாட்டார், அவங்கள விட்டுருவார். ஆனால் நம்மளை வந்து கை தூக்கி விடுவார் ஆண்டவன், நம்மளை கஷ்டத்தில் கை விட மாட்டார். கரெக்டாக எந்த நேரத்தில் நம்மளுக்கு அது கொடுக்கணுமோ அந்த நேரத்தில் நம்மளுக்கு அது வந்து கிடைத்தே தீரும். புண்ணியம் செய்ய செய்ய அந்த பாவத்தின் முட்டை கரைந்து புண்ணியம் பெருகி நம்மளுக்கு அந்த நேரம் கொடுக்குற நேரத்தை கண்டிப்பாக ஆண்டவன் கொடுத்தே தீருவார். தீயதை அழித்து நல்லதை தருவாள் அந்த தாய். அதனால் நம்ம வந்து இனிமேல் வந்து இந்த மாதிரிலாம் புலம்பிகிட்டு இருக்கோம்னா நம்ம நல்லதை செய்கிறத செஞ்சுக்கிட்டு இருப்போம், சாமி கும்பிட்றத கும்பிட்டுக்கிட்டு இருப்போம். நம்மளுக்கு ஆண்டவன் எப்போ படி இழக்கணுமோ அன்றைக்கி கண்டிப்பாக கொடுப்பார். இந்த பதிவு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்பொழுது ஆண்டவன் வந்து பத்தா அங்கே பார், இரண்டு திராசுகள் இருக்கின்றன, அதில் ஒன்று உன்னுடையது, ஒன்று ஒன்று அவனுடையது, அந்த தராசை நல்லா பாருன்னு சொல்கிறாரு. தராசவன் பார்க்கும்போது அவனோட தராசில் வந்து புண்ணியம் சேர்ந்து அதிகமாக சேர்ந்து பாவம் குறைஞ்சி இருந்துச்சு. அவன் எதிர் வீட்டிலோடனோட தராசில் வந்து பாவம் அதிகமாக சேர்ந்து புண்ணியம் கரைஞ்சி போய் கொஞ்சமாக இருந்துச்சு. அப்போ கடவுள் சொன்னாயா, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உனக்கு நல்ல காலம் பிறக்க போகிறது, அவனுக்கு கெட்ட காலம் பிறக்க போகுது அப்படின்னு சொன்னார். அவனோட பாவம் குறைந்து போயிடுச்சு, சீக்கிரமே அவன் வந்து கெட்ட காலம் வரப்போது அவனை நான் காப்பாற்ற மாட்டேன்னு சொன்னார். ஆனால் உனக்கு நான் வந்து துணை இருப்பேன்னு சொன்னார். இதே தான் ராமாயணத்துலேயும் சீதா அம்மா சொல்லுவாங்க ராவணன் கிட்ட, நீ வந்து போன ஜென்மத்தில் வந்த புண்ணியந்தான் உன்னை இந்த ஜென்மத்தில் வசதி வாழ்க்கையோடு இருந்த பொன் பொருள் மாளிகை எல்லாமே இருக்குது, ராவணன்ட்ட இல்லாத பொன் பொருள் மாளிகையே கிடையாது, அந்த அளவுக்கு பண வசதி வாய்ப்போடு இருந்தான். அது எல்லாத்துக்கும் காரணம் அவன் செஞ்ச புண்ணியம். நீ என்னை கடத்திட்டு வந்து பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்க, கண்டிப்பாக உன்னோட புண்ணியம் கரைஞ்சி பாவத்தை தான் நீ அனுபவிக்க போகிற, கூடிய சேர்த்துல இதுக்கு நீ தண்டனை அனுபவிக்க போகிற அப்படின்னு லட்சுமி தேவி சொன்னாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம செய்கிறத நல்லதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம், நம்மளுக்கு கூடிய விரைவில் நம்மளுக்கு எல்லாம் நல்லது வந்து சேர்ந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.